ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சொரு யுஎஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி தான் பார்க்க போறோம். நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன், அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னா, எஸ்டி லாடர் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் எஸ்டி லாடர்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளினிக், அதுக்கப்புறம் பாடி ஷாப், அந்த மாதிரி நிறைய பிராண்டட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் எல்லாமே ஓகேவா இருக்கும், பட் எஸ்டி லாடர் அளவுக்கு எதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததில்லை. நான் எஸ்டி லாடர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ரிசல்ட்டு. அதனால தான் நான் எஸ்டி லாடர் ரிவ்யூ இன்னைக்கு போடுறேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எந்த ஸ்கின் கேர் ரொட்டீனுமே ஃபாலோ பண்ணாதப்போ ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா டீஹைட்ரேட்டடா இருக்கும். பட் இந்த எஸ்டி லாடர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஷைனியா க்ளோயிங்கா, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கு ஸ்கின்னு, ரொம்பவே நல்லா இருக்கு. பொதுவாக வந்து இந்த எஸ்டி லாடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும், லக்ஸுரி பிராண்டும் கூட. பட் நல்ல டீல்ல வாங்கும்போது நம்ம ப்ரைஸ் லெஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து ஒரு ரொட்டேட்டர் ஆர்கனைசர் வச்சுருக்கேன். இந்த ரொட்டேட்டர் ஆர்கனைசர் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த ஒரு ரொட்டேட்டர் ஆர்கனைசர் இருந்தாலே போதும், நம்மளோட எல்லா பியூட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இதுலேயே வச்சுக்கலாம். ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் என்னோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதுலேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லியும் வந்து எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் வச்சுட்டோம்னா என்னென்ன இருக்குன்னு தெரியும், ஈஸியாக எடுத்து டெய்லி யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் தான் என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே வந்து எஸ்டி லாடரில் வாங்கினது தான். ஆனால் இது எல்லாமே நான் பே பண்ணி வாங்கினேனா கண்டிப்பாக இல்லை. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நான் பே பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து நான் வந்து ஃப்ரீயாக தான் வாங்கினேன். எப்படி வந்து நான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயாக வாங்கினேன் அப்படின்ற டீலை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எஸ்டி லாடர் மேக்கப் ரிமூவர் லோஷன். இது வந்து ஒரு லோஷன் டைப் மேக்கப் ரிமூவர். நம்ம ஏன் மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணோம்னா, டெய்லி நம்ம மேக்கப் போட்டோம்னா கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணி மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும். இப்போ வந்து இந்த எஸ்டி லாடர் மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணி எப்படி வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த எஸ்டி லாடர் மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளினிக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் மேக் வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது எல்லாமே வந்து ஓகேவாக தான் இருக்கும். பட் இந்த எஸ்டி லாடர் மேக்கப் ரிமூவர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் வாஷ் பற்றி தான். நான் வந்து மூணு ஃபேஸ் வாஷ் வச்சுருக்கேன் எஸ்டி லாடரில். ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ கிளென்சிங் ஃபோம். இது வந்து அவ்வளவா எனக்கு பிடிக்கல, ஜெல் டைப்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட்லி கிளீன், இது நல்லா இருக்கும். பட் என்னோட ஃபேவரட் வந்து இந்த பொமக்ரனேட் 2-in-1 ஃபேஸ் வாஷ் அண்ட் மாஸ்க் தான். நம்ம ஏன் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம்னா, ஃபேஸ்ல இருக்கிற ஆயில், டர்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணணும். டெய்லியும் மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து 2-in-1 ஃபேஸ் வாஷ். இதை வந்து கிளின்சராகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், மாஸ்காகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். டெய்லி வந்து கிளென்சரா யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து வெட் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நார்மலா எப்பவும் ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். ட்ரை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணோம்னா மாஸ்க் மாதிரியும் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து எஸ்டி லாடர் பர்ஃபெக்ட்லி கிளீன் டோனர் தான். இதுவும் வந்து ஒரு 2-in-1 லோஷன் தான். இந்த டோனர் வந்து ஏன் யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஸ்கின்ன வந்து பேலன்ஸ் பண்றக்கும், நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கும் தான். நம்ம என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டா, அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா போகாது. ஸோ நம்ம இந்த டோனர் யூஸ் பண்ணும்போது தான் கம்ப்ளீட்டா போகும். ஸோ டெய்லியும் வந்து கண்டிப்பா வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டோனர் யூஸ் பண்ணணும். இந்த டோனர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு காட்டன் பேட் வச்சு நம்ம வந்து ஃபேஸை வந்து நல்லா கிளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எஸ்டி லாடர் மைக்ரோ எசன்ஸ் லோஷன் தான். இந்த லோஷன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஆக்டிவேட் பண்ணும், நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் போடுற நம்ம சீரம் மாய்ஸ்சரைசர்லாம் வந்து நல்லா அப்சார்ப் ஆகிறதுக்காக தான் வந்து இந்த மைக்ரோ எசன்ஸ் லோஷன் வந்து யூஸ் பண்றோம். இந்த மைக்ரோ எசன்ஸ் லோஷன் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது எஸ்டி லாடர் அட்வான்ஸ்டு நைட் ரிப்பேர் சீரம்.
இந்த சீரம் வந்து நம்பர் ஒன் இன் த யூஎஸ்னு சொல்லலாம். இந்த சீரம் வந்து ஏன் யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஸ்கின் வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணோம்னா க்ளோயிங்காக, ஷைனியாக, அப்புறம் வந்து யூத்ஃபுல்லாக, ரிங்கிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகி ஷைனி ஃபினிஷஸ் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணணும். இந்த எஸ்டி லாடர் அட்வான்ஸ்டு நைட் ரிப்பேர் சீரம் வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஃபேஸில். இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க, இது அப்படியே வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடும். இந்த சீரம் யூஸ் பண்ணோன்னா நம்ம எந்த ஃபேஷியலுமே பண்ண தேவையில்லை, இந்த ஒரு சீரம் போதும், எந்த எக்ஸ்ட்ரா கேருமே பண்ண வேணாம் நம்ம ஸ்கின்னுக்கு, இந்த ஒரு சீரமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் பார்க்க போகிறோம். நான் வந்து ரெண்டு மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன், ரெண்டுமே வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுறது தான். இந்த ப்ளூ கலர் வந்து க்ளோயிங்காக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிங்க் கலர் வந்து ஃபேஸை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற மாய்ஸ்சரைசர். நான் ரெண்டுமே வந்து மாற்றி போடுவேன். இன்றைக்கி வந்து நான் ப்ளூ ஒன் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு மஸ்ட் ஸ்டெப், டெய்லியும் கண்டிப்பாக மார்னிங் அண்ட் நைட்டு நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த மாய்ஸ்சரைசர் ஏன் யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக டெய்லியும் வந்து நம்ம ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் ஹைட்ரேட் மட்டும் இல்லை, ஸ்கின் வந்து கண்டிப்பாக ட்ரை இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஐ கிரீம். இந்த ஐ கிரீம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால், ரிங்கிள்ஸ் இருந்தால், அதுக்கப்புறம் ஐ பஃப்னஸ்ஸு, டார்க்னஸ்ஸு, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் ஐயில் இருந்தாலும் வந்து இந்த எஸ்டி லாடர் ஐ கிரீம் வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த அட்வான்ஸ்டு நைட் ரிப்பேர் ஐ சீரம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரதர் ஃபிங்கரில் வந்து டாட் டாட்ஸாக வச்சு ஆல் ஓவர் ஐஸ் வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எஸ்டி லாடர் லிப் ரிப்பேர் சீரம். இது வந்து லிப் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்டி லாடர் மார்னிங் டைம் மாய்ஸ்சரைசர். இதுலேயும் வந்து நான் ரெண்டு டைப் வச்சுருக்கேன். இந்த கோல்டு கலர் பாட்டில் வந்து சுப்ரீம் ப்ளஸ். இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சுப்ரீம் ப்ளஸ் பிரைட்டன். இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டனாக இருக்கும். இந்த ரெண்டு க்ரீமில் ஒன்று வந்து நான் மார்னிங் டைம் வந்து யூஸ் பண்ணேன். நான் ஃபாலோ பண்ண இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ஒரு 5 minutes யூஸ் பண்ணாலே போதும், நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், வீட்டில் இருக்கிற நிறைய ஹோம் ரெமெடி பண்ணுவாங்க, அப்புறம் வந்து மில்க் ஆட போடுவாங்க, ஃப்ரூட் பியூரி சப்ளை பண்ணுவாங்க ஃபேஸில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு அதுக்கெல்லாம் வந்து யூஸ்வலாக டைமே இருக்காது, வீட்டில் கிட்ஸ் இருக்கிறனால எனக்குன்னு தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கவே முடியாது, ஃபேஷியல் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் நான் வந்து ஒரு நல்ல பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி டெய்லி வந்து ஒரு 5 minutes மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ரொட்டீன் வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து எனக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஆனால் ஸ்கின் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைனும் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ, பாய்.